இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓட்டர் ஐடி கார்டுக்கு நீங்கள் புதிதாக அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஏற்கனவே அப்ளை செய்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு வராமல் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு அப்ளிகேஷன் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, உங்களுடைய ஓட்டர் ஐடி என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு மொத்தம் இரண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் ஈஸின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோகும், அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், அதை வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா டாப்லேயே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சைனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் மற்றும் கேப்சா இருக்கும், அதை டைப் பண்ணிவிட்டு கண்ணி கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் மற்றும் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும், அந்த ஓடிபியை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ரெஃபரன்ஸ் நம்பர் மற்றும் ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறப்ப ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர் இருக்கும், அடுத்ததாக நீங்கள் என்டர் பண்ண ரெஃபரன்ஸ் நம்பர், அடுத்ததாக ஸ்டேட் நேம், அடுத்ததாக அசம்பிளி நேம், அதுக்கடுத்து உங்களுடைய ஃபஸ்ட் நேம் இருக்கும், லாஸ்ட் நேம் இருக்கும். ஃபார்ம் டைப் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6 தான் நியூ ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுற ஆப்ஷன். நீங்கள் ஓட்டர் ஐடிக்கு சப்மிஷன் பண்ண டேட், கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா சப்மிட்டடில் இருக்குது. மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்மிட்டட் வரும், அடுத்ததாக பிஎல்ஓ அப்பாயிண்டட், அடுத்ததாக ஃபீல்டு வெரிஃபைட், அதன் பிறகு வந்து அக்செப்டடாக ரிஜெக்டட்னு வரும். தற்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் தான் இருக்குது. நீங்கள் நியூ ஓட்டர் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணி 7 to 45 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டை உங்களுக்கு போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் யூஸ் பண்ணியும் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஓட்டர் ஹெல்ப்லைன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ஓட்டர் ஹெல்ப்லைன் சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 MB தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ஓட்டர் ஹெல்ப்லைன் சொல்லி ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ஃபார்ம்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடி என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் நேம் வந்து தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு ஷோ ஆகும். சப்மிட்டட் ஆயிருக்கா, அல்லது பிஎல் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, ஃபீல்டு வெரிஃபைடா, அல்லது அக்செப்ட் ஆயிருக்குன்னா க்ரீன் கலரில் அக்செப்ட்னு வரும். அந்த மாதிரி வந்தாலே 7 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணிவிடுவாங்க. தற்போது எலெக்ஷன் வர்றதால விரைவில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டை போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நியூ ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுங்கள், ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.